ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இசை சகாப்தம் எம்எஸ்வி. இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னரான எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய அரிய இசை பயணத்தை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திரையிசையில் மறக்க முடியாத பக்கங்களை உருவாக்குன மெல்லிசை மன்னரான எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் நான் ஆணையிட்டால். இந்த திரைப்படம் 1966 வருஷம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சாணக்கியா. இவருடைய இயக்கத்தில் எம்.ஜி.ஆர், சரோஜாதேவி, கே.ஆர். விஜயா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் அற்புதமான, காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களாக இடம்பெற்றிருந்துச்சு. அதில் குறிப்பிட்டு இன்றைக்கும் நம்ம ரசிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மேலானை, இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ஒரு வெற்றிகரமான பாடல்களாகவும் மக்களுடைய விருப்பத்தை அதிகம் கொண்ட பாடல்களாகவும் இருந்துச்சு. தமிழ் சினிமாவின் வெற்றி கூட்டணியான டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நான் உயர உயர போகிறேன் அப்படின்ற அற்புதமான பாடலை நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறது வாலிப கவிஞர் வாலி அவர்கள். மெல்லிசை மன்னரோடைய இசையும் இந்த பாடலுக்கு கூடுதல் அழகு சேர்த்திருக்கு. நான் உயர உயர போகிறேன் இந்த பாடலை கேட்க கேட்க இனிக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகாக உருவாக்கியிருப்பாங்க. 60 வருடங்கள் கழித்து இன்றைக்கும் இந்த பாட்டை நம்ம ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கும் மட்டும் இல்லை, இன்னும் 60 வருடங்கள் சென்றாலும் இந்த பாடல் வந்து அழியா புகழ் பெற்று இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நான் ஆணையிட்டால் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.எம். வீரப்பன் அவருடைய சத்யா மூவிஸ் தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான் நான் ஆணையிட்டாலுடைய திரைக்கதையும் எழுதியிருக்காரு. நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்ற அற்புதமான பாடலை தான் நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள். இந்த பாடலுடைய வரிகளை கவனிச்சிங்கன்னா வாலி அவர்களுடைய அற்புதமான புத்தி கூர்மை தெரிய வரும். அதில் ஒரு வரி வந்து, நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார். இந்த வரி எதற்காக எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் எம்.ஜி.ஆர். அவர்கள் அவரே பண்ண படமான அடிமை பெண் படத்தையும் வந்து உருவாக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த படத்தை பற்றியும் இந்த பாடலுடைய காட்சியில் வாலி அவர்கள் ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். மொத்தமாக இந்த பாடல் வந்து மக்களுடைய அதிகமான விருப்பத்தை பெற்ற பாடலாகவும் இருந்துச்சு. ஆலங்குடி சோமு அவர்கள் நான் ஆணையிட்டால் திரைப்படத்திற்காக எழுதிய பிறந்த இடம் தேடி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுடைய காட்சியமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஜி.ஆர். அவருடைய பிறந்த நாள் விழாவில் வர ஒரு பாட்டு தான் இது. இந்த பிறந்த நாள் விழாவில் கே.ஆர். விஜயா அவங்கெல்லாம் சந்தோஷமாக நடனம் ஆடுற மாதிரி காட்சிகளை உருவாக்கியிருப்பாங்க. இந்த பாட்டுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஜி.ஆர். அவர்களுக்காகவே எழுதின மாதிரி ஆலங்குடி சோமு அவர்கள் அற்புதமாக பாடலுடைய வரிகளை உருவாக்கியிருப்பார். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஜி.ஆர். அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாடலை ஒளிபரப்பாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடலை அமைஞ்சிருந்துச்சு. இந்த பாடலை பாடியிருக்கிறது எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள். இன்னைக்கு இசை சகாப்தம் எம்.எஸ்.வி. நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நிறைவை தந்த நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.